கோவை மாவட்டம் துடியலூருக்கு அடுத்த தொப்பமட்டி ஏரியாவில் 2.5% லேண்ட் ஏரியா 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஹை ரூஃபிங் 3BHK வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எலிவேஷனில் ஓல்டலேஸ் அண்ட் பெய்ச் கலரில் பெயிண்டிங் பண்ணி டெக்ஸ்டர் ஒர்க், ஹை ரூஃபிங்கில் ஃபால்ஸ் சீலிங் பண்ணி சாண்ட்லியர், லைட்டிங்ஸ், டிவி யூனிட் அண்ட் பூஜா யூனிட். கிச்சனில் ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் செய்யப்பட்ட இன்டீரியர் ஒர்க்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து அதில் டிவி யூனிட், வார்ட்ரோப், லாஃப்ட் கவரேஜ் மற்றும் ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஹை சீலிங் லிவிங் ஹாலுக்கு பேரலாக ஒரு பெரிய பால்கனின்னு உடனே இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 30x40 டைமென்ஷன்ஸில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட லேண்ட் 2.5%, பில்டிங் 2200 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டோட லேண்ட் வடக்கு பார்த்தோம், தலைவாசல் கிழக்கு பார்த்தோம் அமைஞ்சிருக்கு. மெட்டீரியல் தாண்டி உள்ளே என்ட்ரானதும் கார்போர்ட்டிக்கோ 10x22 அருமையான டிசைனில் ஃப்ளோர் அண்ட் வால்டைல்ஸ் லே பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட அண்டர் கிரவுண்ட் சம்ப் 2 பார்ட்டிஷனாக கொடுத்து 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. 5x7 டீ குட் மெயின் டோர் தாண்டி உள்ளே என்ட்ரானதும் லிவிங் ஹால் 16x20. ஹை ரூஃபிங்கில் பிளான் பண்ண இந்த லிவிங் ஹால் ரொம்ப பிரம்மாண்டமான டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபால் சீலிங், சாண்ட்லியர், டிவி யூனிட், பூஜா யூனிட், பார்ட்டிஷன்னு ரொம்ப அருமையாக இந்த லிவிங் ஹால் அமைக்கப்பட்டிருக்கு. லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்டில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 8x16. இந்த கிச்சனில் கட்லரி யூனிட், டேண்டம் யூனிட், ஆயில் புல்லோட், பேஸ் கேபினெட் எல்லாம் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் ரொம்ப அருமையான டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சனுக்கு பேரலாக சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10x16. இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப், ஸ்டடி, ட்ரெஸ்ஸிங் அண்ட் டிவி யூனிட் ரொம்ப அருமையான டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4x8 டைல்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப அருமையான டிசைனில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னர் ஸ்டார் கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போனதும் 2 மாஸ்டர் பெட்ரூம் மற்றும் ஒரு பால்கனி போகிறதுக்கான பேசேஜ் 8x16. இந்த பேசேஜ் வழியாக கீழே இருக்கிற லிவிங் ஹால் மற்றும் ஹை சீலிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பேசேஜோட லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கத்துலேயும் 2 மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10x16. இந்த பெட்ரூம்லேயும் கீழ் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே வார்ட்ரோப், ஸ்டடி, ட்ரெஸ்ஸிங், டிவி யூனிட் ரொம்ப அருமையான டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 5x5. ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு பேரலாகவும் ஆப்போசிட்டாகவும் அமைஞ்சிருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 8x16. கெஸ்ட் பெட்ரூமாக இருந்தாலும் இந்த பெட்ரூம்லேயும் வார்ட்ரோப் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் யூனிட் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4x7.
பேசேஜோட ஈஸ்டில் எக்ஸிட் ஆனதும் இந்த வீட்டோட பெரிய மற்றும் ஃப்ரண்ட் பால்கனி கொடுக்கப்பட்டிருக்கு. சைஸ் 10x22. இந்த பால்கனியில் ஃபால் சீலிங் பண்ணி அருமையான டைல்ஸ் ஒர்க், டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க் சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.